நடிப்பின் நாயகன்னு ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்படுபவர் சூர்யா. இவரோட படங்களுக்கு எப்போவுமே குடும்ப ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போது இவர் நடித்து வெளிவந்து 100 கோடி வசூலித்த படங்கள் எது எது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முருகதாஸ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் 7ஆம் அறிவு. இந்த படம் உலகம் முழுவதும் 117 கோடியே 82 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணிச்சு. இதுதான் சூர்யாவோட முதல் 100 கோடி திரைப்படம். ஹரி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் சிங்கம் 2. இந்த படம் உலகம் முழுவதும் 122 கோடியே 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. ஹரி இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் சிங்கம் 3. இந்த படம் உலகம் முழுவதும் 108 கோடியே 23 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. விக்ரம் குமார் இயக்கத்தில் டைம் டிராவல் திரைப்படமாக உருவான திரைப்படம் 24. இந்த படம் உலகம் முழுவதும் 122 கோடியே 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் சூர்யாவோட ஹையஸ்ட்டாக வசூல் பண்ண திரைப்படம். கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் காப்பான். இந்த படம் உலகம் முழுவதும் 100 கோடியே 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருந்துச்சுன்னு அதிகாரப்பூர்வமாக லைகா ப்ரொடக்ஷனே அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு அப்புறமா சுதோ கங்கரா இயக்கத்தில் வெளிவர இருக்கிற சூர்ய ரிப்போர்ட்டர் படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கனால இந்த திரைப்படமும் கண்டிப்பாக 100 கோடி கிளப்பில் இணையும். இதுக்கப்புறமா வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற வாடிவாசல் திரைப்படத்திற்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கனால இந்த திரைப்படமும் கண்டிப்பாக 100 கோடி கிளப்பில் இணையும். ஒன் சிங்கம் 2, சிங்கம் 3, வேல் போன்ற படங்களை சூர்யாவுக்கு இயக்கிய ஹரி இயக்கத்தில் அருவான்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படமும் தீபாவளிக்கு வர்றதா இருக்கு. இந்த படமும் கண்டிப்பாக 100 கோடி கிளப்பில் இணையும். சூர்யா ஹரி கூட்டணிக்கு எப்போவுமே தெலுங்குலேயும் அதிக மார்க்கெட் இருக்கனால இந்த படம் தமிழ் தெலுங்குலேயும் பட்டை கிளப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு மூவி எஃப்டிஎஃப் சேனலான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.